பெருங்கடல்ல பிரேசில் கடற்கரையில அதிக விஷம் நிறைந்த பாம்புகள் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு மிகவும் ஆபத்தான இடமா இருக்கக்கூடிய ஸ்னேக் ஐலண்ட பத்தி டாப் 5 இன்ட்ரஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஃபேக்ட் நம்பர் 1, ஹில்ஹாடா குய்மாடா கிராண்டி அப்படினு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஸ்னேக் ஐலண்டுக்கு நீங்க போனீங்க அப்படினா உங்களை சுத்தி ஒவ்வொரு சதுர மீட்டருக்கும் நாலு பாம்பு உங்களால பார்க்க முடியும்னு சொல்றாங்க. இந்த ஒரு ஸ்னேக் ஐலண்ட்ல கிட்டத்தட்ட 430,000 பாம்புகள் இருக்கா. சோ அதனாலவே பிரேசில் கவர்மெண்ட் இந்த ஒரு தீவுக்கு எந்த ஒரு மனிதர்களுமே போக கூடாதுன்னு சொல்லிட்டு பேன் பண்ணிருக்காங்க. ஹில்ஹாடா குய்மாடா கிராண்டின் கூப்பிடக்கூடிய ஸ்னேக் ஐலண்ட்ல இருக்கக்கூடிய பாம்புகளை வேற ஏதோ ஒரு இடத்துல இருக்கக்கூடிய பாம்புகள் கூட கம்பேர் பண்ணும்போது 5% அதிக விஷமா இருக்குமா. ஃபேக்ட் நம்பர் 2, இந்த உலகத்திலேயே ரொம்பவே ஆபத்தான அதிக விஷம் நிறைந்த கோல்டன் லேண்ட்ஸ்கேட் அப்படிங்கிற பாம்பு இந்த ஒரு தீவுல மட்டும்தான் காணும். இந்த ஒரு கோல்டன் லேண்ட்ஸ்கேட் பாம்பு மட்டுமே இந்த ஒரு தீவுல கிட்டத்தட்ட 4,000 பாம்புகள் இருக்கிறதா சொல்லப்படுது. கோல்டன் லேண்ட்ஸ்கேட் மனிதர்களை கடிச்சுது அப்படின்னா 1 minute மனிதர்கள் இறந்துடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இது கடிச்ச அந்த ஒரு ஸ்கின் பாத்தீங்கன்னா உருகிடும். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த ஒரு பாம்புகளுடைய இனம் பாத்தீங்கன்னா அழிஞ்சிட்டு வருது அப்படின்னு சொன்னாங்க. பட் இந்த ஒரு தீவுல எந்த ஒரு பிரெடிட்டர்ஸும் இல்லாத காரணத்தினால இந்த ஒரு பாம்புகள் பாத்தீங்கன்னா கொடூரமானுக்காக இந்த ஒரு லைட் ஹவுஸ் பாத்துக்கிறதுக்காக 1909 1920 வரைக்கும் ஒவ்வொரு வேலையாட்கள இந்த ஒரு இடத்துக்கு மாத்திக்கிட்டே இருப்பாங்க. ஏன் மாத்திக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இந்த ஒரு பாம்புகளுடைய தொல்லை தாங்க முடியாம 1 மாசத்துலயோ இல்ல 1 வருஷத்துலயோ இங்க நியமிக்கப்பட்ட வேலையாட்கள் பாத்தீங்கன்னா வேலையை விட்டு போயிடுவாங்களாம். சோதனை தான் மாத்திக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் இந்த ஒரு வேலைக்கு கடைசியா நியமிக்கப்பட்ட நபர் பாத்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியோட இந்த ஒரு லைட் ஹவுஸ்ல இருக்கக்கூடிய ரூம்ல வந்து தங்கி இருந்திருக்காரு. அண்ட் 1 மாசத்துக்கு அப்புறம் அவருமே பாம்பு கடிச்சு கொடூரமான முறையில இறந்து போயிருக்காரு. ஃபேக்ட் நம்பர் 4, இந்த ஒரு ஐலாண்டில் எப்படி இவ்வளோ பாம்புகள் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அரபிக் கடலில் இருக்கக்கூடிய கொள்ளைக்காரங்க கொள்ளையடிச்சிட்டு வந்த புதையல்களை இந்த ஒரு இடத்துல புதைச்சி வச்சதாக. அண்ட் அப்படி கொள்ளையடிக்கப்பட்ட புதையல்களை பாதுகாக்கிறதுக்காக தான் இவ்வளோ பாம்புகளை இந்த ஒரு இடத்துல விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் 100% உண்மையான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது வெறும் மக்களால் சொல்லப்படுற கட்டுக்கதையாக தான் நம்பிக்கப்படுது. ஃபேக்ட் நம்பர் 5, இந்த காலகட்டத்தில் இல்ஹாடா குய்மாடா கிராண்டியாக இருக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்னேக் ஐலண்ட் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் பிரேசிலோடைய ஒரு மிகப்பெரிய நிலப்பகுதியாக தான் இருந்துச்சாம். ஸோ அந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட கடல் மட்ட உயர்வுனால தான் இந்த ஒரு நிலப்பகுதி பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு ஐலாண்டாக ஒதுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த காலகட்டத்தில் ஸ்னேக் ஐலாண்டாக இருக்கக்கூடிய இந்த ஒரு தீவு பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்திலேயே சில சில பாம்புகள் இருக்கக்கூடிய ஒரு ஆபத்தான இடமாக தான் இருந்துச்சாம். ஆரம்ப காலகட்டத்தில் இங்கே உள்ள பாம்புகளுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஒரு இடமும் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு தீவானது பாம்புகளை வேட்டையாடுறதுக்கு எந்த பிரெடிட்டர்ஸும் இல்லாத காரணத்தினால இந்த ஒரு பாம்புகள் பார்த்தீங்கன்னா பெருகிடுச்சு அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஸோ இன்னைக்கான வீடியோவில் தான் இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனையும் ஆனில் வச்சுக்கோங்க. தேங்க்யூ.